இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சன்ல அட்டகாசமான அருமையான காரஞ்சாரமான இட்லி கூட த பெஸ்ட் காம்போவான மிளகு தூக்களாக போட்ட மட்டன் நல்லி எலும்பு பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டன் நல்லி எலும்பு 1/2 கிலோ, 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 5 சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டு, 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் 2 பட்டை கிராம்பு ஏலக்காய். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு எண்ணெய். அடுப்பை ஆன் பண்ணி வாணலி சூடானவுடனே மசாலா அரைக்க தேவையான கொத்தமல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1-2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கைவிடாமல் கருகாமல் ஃப்ரை பண்ணலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மசாலா பொருள்லேருந்து கம கம கமன்னு வாசனை வரும். அப்போ அதை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே வாணலியில் ஒரு டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தில் 1/4 வாசி வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். மீதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கிரேவி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூடவே 10 பல் பூண்டு, 5 சின்ன துண்டு இஞ்சியை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதனோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியிலையும் 1/4 வாசி பங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 1/4 வாசி பங்கை கிரேவி பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியவும் இது கூட சேர்த்து நல்லா இது மசிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அரைச்ச பவுடர் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அதில் போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே தக்காளி, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மஞ்சள் தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சள் தூளோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1-1.5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுவோம். கீழே அடி பிடிக்காமலும் பார்த்துக்கணும். இப்போது நம்ம ஆட் பண்ண மசாலா விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதோட வாசனையும் நல்லா கமகமன்னு வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வந்து அந்த மட்டன் நல்லி எலும்பை
இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 1-லிருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாவையும் எலும்பையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் பண்ணும்போது கறி வேகும் போதே கறி கூடவே உப்பு ஆட் பண்ணிடணும். அப்படி ஆட் பண்ணும்போது உப்பு கறி உள்ள நல்லா இறங்கி கறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக பண்ண போகிறோம். அதனால் அந்த எலும்பும் முங்கி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணால் போதும். இப்போது மட்டன் வேகிறதுக்கு குக்கரில் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போது விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு அடுப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழம்பு ரெடியாகும்போது இட்லியும் ரெடி ஆகிடும். இப்படியே 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ரெஷர் இறங்கின உடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. மட்டன்னா நல்லா வெந்து பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் காரஞ்சாரமான பெப்பர் தூக்கலான்னு, அதனால் கடைசியாக ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த பெப்பரோட வாசனை சும்மா கம கம கமான்னு இருக்கும். அப்படியே ஒரு 1-1.5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூடவே மிச்சம் இருக்கிற மல்லி கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட அருமையான சுவையான காரஞ்சாரமான பெப்பர் தூக்கலாக போட்ட மட்டன் நல்லி எலும்பு பெப்பர் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ஒரு குழம்பு 2 யூஸ் ஆகும் நம்மளுக்கு. பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்கிறதுனால சளி பிடிச்சிருந்தா அதுக்கும் நல்லா கேட்கும். அத்தோட எலும்பு ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா அது சீக்கிரம் ஒட்டுறதுக்கும் இந்த நல்லி எலும்பு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரே குழம்புல 2 வகையான யூஸ் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நம்ம குருவிஸ் கிச்சனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.